கடந்த 6 வருடங்களில் 1000க்கு மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305-533-533. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இவரைக்கும் பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸில் 4 மாடல் ப்ராப்ளம் அப்ளைட் மெக்கானிக்ஸில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மாடல் நம்பர் 5, தான் லாஸ்ட் மாடல். இதில் ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை இப்போ பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தியரட்டிக்கலாக வந்து ஒரு டாபிக் படித்தோம் அப்ளைட் மெக்கானிக்ஸில், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்ட்டு. அதாவது வேரியபிளாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்பீட், கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு பேர் தான் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஒன்று உங்கள் ஏபி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் பாருங்கள், ரூட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ரூட் மேப். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு சோர்ஸ் அண்ட் ஃபைனலாக போய் சேர வேண்டிய இடம் டெஸ்டினேஷன். ஸோ ஏ இஸ் சோர்ஸ், பி இஸ் டெஸ்டினேஷன். ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூட் வழியாக போகிறப்ப டிஸ்டன்ஸ் 1000 meters அண்ட் டைம் டேக்கன் டு ட்ராவல் இஸ் 10 minutes. அண்ட் செகண்ட் ரூட்டில் டிஸ்டன்ஸ் இஸ் 500 meters அண்ட் டைம் டேக்கன் டு ட்ராவல் இஸ் 5 minutes. அண்ட் லாஸ்ட் தேர்ட் ரூட்டில் டிஸ்டன்ஸ் இஸ் 3000 meters அண்ட் டைம் டேக்கன் டு ட்ராவல் இஸ் 20 minutes. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க 3 ரூட்டு. இந்த ரூட்டில் எதில் வேணாலும் நீங்கள் போய் சேரலாம். அண்ட் இதில் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, எவ்வளவு வேகம், எவ்வளவு திசை வேகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பேராமீட்டரை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரைட், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points இல்லையா. அப்போ இந்த 2 points இடைப்பட்ட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 500 meters, அதான் இங்கே வரும். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 500 meters டிவைடட் பை டைம் வந்துட்டு 5 minutes கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, மினிட்ஸ் அப்படிங்கிறது வராது, செகண்டில் தான் சொல்லணும் டயத்தை. ஸோ அப்போ மினிட்ஸை வந்துட்டு செகண்டில் மாற்றுறப்ப 5 × 60 seconds. ரைட், ஸோ அதை கட் பண்ணுங்கள், இது 1, இது 10. ஸோ 10/6, அப்போ 5/3. ஸோ அப்போ வெலாசிட்டியுடைய வேல்யூ 5/3 meters per second, இதான் வெலாசிட்டி. ரைட், அடுத்து ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீடுக்கு உண்டான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும் அப்படிங்கிறத தியரியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே 2 distances இருக்குது. ஸோ ஷார்டஸ்ட் வேல்யூ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தீங்க, பாக்கி இருக்கக்கூடிய 1000 and 3000 இந்த ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் ஆகுமா? அப்போ 2 distances இருக்கிறப்ப 2 speed வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீட் நம்பர் 1, d1/t1. ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஃபஸ்ட் டைம் டேக்கன். ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் 1000 / டைம் டேக்கன் 10 minutes, செகண்டில் மாத்திரப்ப × 60. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், பண்ணிங்கனாக்கா ஆன்சர் 10/6, அகெயின் 5/3 meters per second, இதான் வந்துட்டு ஸ்பீட் நம்பர் 1. அடுத்து ஸ்பீட் நம்பர் 2, d2/t2, செகண்ட் டிஸ்டன்ஸ் பை செகண்ட் டைம். ஸோ செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே என்ன, 3000 / டைம் டேக்கன் 20 minutes. ஸோ 20 × minutes பேசிக் மினிட்ல மாத்திரப்ப 60. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், பண்ணிங்கனாக்க 1, 6, 5, 30. ஸோ 5/2, 5/2 meters per second முடிச்சு. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஸ்பீட் வந்துட்டு ஒரு வேல்யூ தான், சாரி 2-3 வேல்யூஸ் வரலாம், பட் வெலாசிட்டி வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் சிங்கிள் வேல்யூ. ஸோ அது பிறகு தான் ஆன்சர் வந்துருக்குது, வெலாசிட்டி இஸ் 5/3 அண்ட் ஸ்பீட் வேல்யூஸ் s1 and s2 கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ரூட் மேப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அவங்க டயராம்லேயே வந்துட்டு ரூட்டு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண. ரைட், அடுத்து செகண்ட் ப்ராப்ளம், அ ஃபோர்ஸ் ஆஃப் 50 newtons இஸ் ஆக்டிங் ஹரிசான்டலி ஆன் அ பாடி. ஸோ ஒரு பாடி எடுத்துக்கோங்க, அதனுடைய மாஸ் வந்துட்டு 5 kilograms இருக்குது. ஸோ இந்த 5 kilograms மாஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு மேலே ஹரிசான்டல் டைரக்ஷனில் 50 newtons அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஹரிசான்டலாக அல்லது வெர்டிகலாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஹரிசான்டலி அந்த 50 newtons ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degrees. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த பாடிக்கு மேலே 60 degrees அப்படிங்கிற ஆங்கிளில் விழுகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சிலரேஷன். ரைட்,
ஸோ உங்களுக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லாவுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஸோ இதில் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 நியூட்டன் கொடுத்துட்டான், டிவைடட் பை மாஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துட்டான். அப்போ 50/5 ஆன்சர் 10 அப்படின்னு டிக் பண்ணுவாங்க. ஆனால் அது தப்பு. ஒருவேளை இந்த இடத்துல ஹரிசான்டல் ஆங்கிள் இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்காமல் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் ஃபோர்ஸ் பை மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை பார்க்கலாம். பட் அந்த ஃபோர்ஸ் 60 degrees அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ஹரிசான்டல் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டான் இல்லையா. ஸோ அந்த வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் ஆன்சரை வித்தியாசமாக கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு டைரக்ஷனல் அனாலிசிஸ் மாடல் நம்பர் 4 பார்க்குறப்ப பார்த்தோம், ஹரிசான்டலாக செயல்பட்டால் சைன் டேர்ம் யூஸ் பண்ணணும், வேர்டிக்கலாக செயல்பட்டால் காஸ் டேர்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ஹரிசான்டலாக செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய ஃபைனல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகே, ஃபோர்ஸ் இன்டு சைன் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ரைட். அப்போ என்ன வரும், ஃபோர்ஸ் வந்துட்டு 50 இன்டு சைன் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இஸ் 60 degrees. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக 50 எடுக்கக்கூடாது, அது ஹரிசான்டல் ஃபோர்ஸுங்கிறனால இன்டு சைன் ஆஃப் ஆங்கிள் எழுதணும். ஸோ அப்போ 50 இன்டு சைன் 60 degrees என்ன வரும், 50 இன்டு சைன் 60 எவ்வளவு, √3/2 கரெக்டா. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் 50√3/2 நியூட்டன். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹரிசான்டல் ஃபோர்ஸ். ஓகே, 50√3 நியூட்டன். இப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு வந்திருக்கிற ஹரிசான்டல் ஃபோர்ஸ் 50√3/2 50√3/2 ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ், மாஸ் உடைய வேல்யூ என்ன 5 ரைட்டா. ஸோ அப்போ கீழே வந்துட்டு 5. ஸோ பண்ணிங்கனாக்கா ஆன்சர் இது 1, இது வந்துட்டு 10. ஸோ அப்போ 10√3 டிவைடட் பை 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஆக்சலரேஷனுக்கு யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். இதுதான் ஸோ ஹரிசான்டலா அல்லது வேர்டிக்கலா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை இதே க்வெஸ்டின்ல வேர்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தா இந்த இடத்துல எஃப் காஸ் தீட்டான்னு போட்டிருப்பீங்க ரைட்டா. இது ஹரிசான்டலுங்கிறனால எஃப் சைன் தீட்டான்னு போட்டு ஃபோர்ஸை கேப் பாருங்கள். அப்புறம் நார்மல் ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் ரைட்டா. ஸோ இது நம்மளுடைய செகண்ட் மாடல் ப்ராப்ளம் ரைட். அடுத்து தேர்ட் ஒன், டூ ஃபோர்ஸஸ் இங்கிட்ட அழிச்சுடுறேன், டூ ஃபோர்ஸஸ் 30 newton அண்ட் 60 newton ஆர் ஆக்டிங் ஹரிசான்டலி ஆன் அ பாடி ஆஃப் மாஸ் 10 kg அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 and 90 degrees ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆன் அ பாடி, இதுதான் நம்முடைய க்வெஸ்டின். ஸோ மறுபடியும் இங்கே டயக்ராமா வரைவோம். ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த பொருளுடைய மாஸ் வந்துட்டு 10 kg. இப்போ இந்த 10 kg மாஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு மேலே ஹரிசான்டலாக ரெண்டு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆக்ட் ஆனால் அது வேர்டிக்கல், இப்படி லெஃப்ட் டு ரைட் அல்லது ரைட் டு லெஃப்ட் போனால் அது ஹரிசான்டல் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ரெண்டு ஹரிசான்டல் ஃபோர்ஸ் F1 30 newton அண்ட் F2 60 newton ரைட், தே ஆர் ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30, 90 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கானா. ஸோ அப்போ இதனுடைய ஆங்கிள் θ1 30 degrees அண்ட் இதனுடைய ஆங்கிள் θ2 90 degrees. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆக்சலரேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட். ஸோ நமக்கு ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஸோ இந்த ஃபார்முலாவில் எம் பற்றி பிரச்சனை இல்லை, மாஸ் வந்துட்டு 10 kgன்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் முதல்ல நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எப்படி பார்ப்பீங்க, ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு இது ஹரிசான்டல், ஹரிசான்டல்னாக்க சைன், வேர்டிக்கல்னா காசு நமக்கு தெரியும். ஸோ இது ஹரிசான்டல் சைன் யூஸ் பண்ணுவோம். அப்போது F1 சைன் θ1 ப்ளஸ் F2 சைன் θ2 ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு 30 இன்டூ சைன் ஆஃப் அதனுடைய ஆங்கிள் 30 degrees ப்ளஸ் செகண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு 60 இன்டூ சைன் ஆஃப் அதனுடைய ஆங்கிள் 90 கரெக்டா. இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சனை பொறுத்தவரை ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்டிங் ஆன் த பாடின்னு தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஆன் த பாடினா அந்த பொருளை நோக்கி செயல்படுது, அதனால் இங்கே நான் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஒருவேளை இட் இஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த பாடின்னு கொடுத்தா மைனஸ் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, செகண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த பாடினா இதை ப்ளஸ்ஸாக வச்சுக்கோங்க, இதை மைனஸாக வச்சுக்கோங்க. டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அவே ஃப்ரம் த பாடினா இந்த ரெண்டையுமே மைனஸாக வச்சுக்கோங்க
ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், ஹரிசாண்டலுக்கு சைன், வெர்டிகலுக்கு காஸ், ஆக்டிங் டுவர்ட்ஸ் த பாடி பிளஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த பாடி மைனஸ். ஸோ இந்த க்வெஸ்சனில் ரெண்டுமே டுவர்ட்ஸ், ஸோ அப்போ ரெண்டுமே பிளஸ் தான். சைன் 30 ஒன் பை டூ இல்லையா, அப்போ 30 இன்ட்டு ஒன் பை டூ பிளஸ் 60 இன்ட்டு சைன் 90 இஸ் ஒன், ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணால் 15, ஸோ 60 பிளஸ் 15 75 நியூட்டன், இதான் நமக்கு கிடைக்கிற டோட்டல் ஃபோர்ஸ், ரைட். நெட் ஃபோர்ஸ் வந்து 75 கிடைக்குது. அதை இங்கே போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்னா 75 டிவைடட் பை மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 10, ஸோ 75 பை 10 7.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடிஞ்சு, இதுதான் ஆக்சலரேஷன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தா சைன் அண்ட் காஸ் டெர்ம்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் 7.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இது 3 மாடல் ப்ராப்ளம். தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் ப்ராப்ளம் இந்த லெசனில், இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட், 2 இயர்ஸ் அந்த க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க, நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, சின்ன ப்ராப்ளம் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். So, fourth model problem இல்ல கொடுத்திருக்க question, two equal vectors acting at an angle of 60 degree. So, ரெண்டு vector, அந்த vector ரெண்டுமே equal magnitude இருக்குது, ஆனால் அதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. So, two equal vectors acting at an angle of 60 degree produces a resultant of 20 square root of 3 newton. So, அந்த ரெண்டு ஃபோர்ஸ் நால வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னாக்கு 20 ரூட் 3 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்புட் வெக்டர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் கொடுத்துருக்கான், இன்புட்ஸ் வந்துட்டு என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். ஸோ இதுதான் நம்முடைய க்வெஸ்டின். ஸோ இதை பார்க்கும் பொழுது ரிசல்டன்ட் கொடுத்துருக்கான், இன்புட்ஸ் கேட்டிருக்கான், அப்போ நம்ம லாமித் தியரம் யூஸ் பண்ணுமோ அப்படிங்கிற ஐடியா தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். பட் இதில் லாமித் தியரம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா லாமித் தியரத்தில் ஆங்கிள் வேல்யூஸ் குறைஞ்சது ரெண்டாவது இருக்கணும். ஆங்கிள் வேல்யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவில் இருக்குது, ஏதாவது ரெண்டு ஆங்கிள் வேல்யூ தெரிஞ்சால் தான் இன்னொரு ஆங்கிளை எஸ்டிமேட் பண்ண முடியும். பட் இங்கே கொடுத்துருக்கிறதே ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறப்ப ரிசல்டன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாலுமே வி கேனாட் யூஸ் லாமித் தியரம் ஹியர். என்ன காரணம் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிள் வேல்யூஸ் இங்கே அவ்வளோவா கொடுக்கலை, ஒரே ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆங்கிள் இல்லை அப்படிங்கிறதுனால லாமித் தியரம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், சாதாரண மோஷன் லாஸை யூஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் லாஸில் அடிஷன் லா, சப்ட்ராக்ஷன் லா, ட்ரையாங்குலர் அண்ட் பேரலோகிராம் லான்னு 4 லா இருக்குது. இங்கே ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ட்ரையாங்குலர் அல்லது பேரலோகிராம் லா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த லாவுக்கு உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா, இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரி, அதனால தீட்டாவை அடிச்சுட்டு 60 போட்டுக்கோங்க. காஸ் 60 ஒன் பை டூன்னு தெரியும், ஸோ இந்த காஸ் 60-ஐ தூக்கிட்டா 1/2, இந்த 2 இந்த 2 கட்டு. அப்போ நமக்கு வர்ற ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் PQ வருது, ரைட். அடுத்து இப்போ இதில் ரிசல்டன்ட் வேல்யூ 20√3 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 20√3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 equal vectors. நம்ம ஏற்கனவே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெக்டார்ஸ் எல்லாமே தியரியில் பார்த்தோம். ஈக்குவல் வெக்டார்னா என்ன, தே ஷுட் ஆக்ட் இன் சேம் டைரக்ஷன் அண்ட் தே வில் ஹாவ் சேம் மேக்னிடியூட், அதுக்கு பேர் தான் ஈக்குவல் வெக்டார். அப்போ மேக்னிடியூட் ஒன்றா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று பிக்கு பதிலாக கியூவாக போட்டுக்கலாம், இல்லை கியூக்கு பதிலாக பிஆ போட்டுக்கலாம். நான் இப்போ கியூக்கு பதிலாக பிஆ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும், பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிபி அப்படின்னு வரும். ஸோ அப்போ 20 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2P² பிளஸ் பி இன்டூ பி பி ஸ்கொயர். இப்போ 20√3 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2P² பிளஸ் பி ஸ்கொயர் 3P², ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்ம்ஸை வந்துட்டு ஸ்பிளிட் பண்ண போகிறேன் ரைட் சைடில். அப்போ 20√3 இஸ் ஈக்குவல் டு √3√P². ஸோ √3P² தனித்தனி டேர்மாக ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணால் √3√3 கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயரும் பிக்கு உண்டான ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆன்சர் பி இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன். ஸோ பி வந்து 20 இருந்தால் கியூவும் அதே 20 தான், பிகாஸ் க்வெஸ்சனில் 2 equal வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன், இது ஆன்சர். ஸோ இதுக்கு சாய்ஸ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 10,10, 20,20, 30,30 அண்ட் 40,14 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 20,20. இதான் உங்களுடைய அப்ளைட் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ். இதை தாண்டி வேறு எதுவும் வரதுக்குண்டான சான்ஸ் இல்லை.
நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதுதான் மாடல் ப்ராப்ளம்ஸ். நல்லா படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.